ஆல்ரைட், தி எக்ஸைட்மெண்ட் இஸ் ஓவர் தி ரூஃப் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த சியான் 61 தங்கலான் இஸ் ரைட் ஹியர். And what an amazing crew to be sitting with, what an amazing happy cast to be sitting with. ஒவ்வொருத்தருமே இந்த மில்லியன் டாலர் பக்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு இருக்கீங்க. யாருமே பிளான் பண்ணி கலர் கோஆர்டினேட் பண்ணி வரல, ஆனால் ஒரு 125 நாளுக்கு மேலே ஒன்றாவே இருந்து 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 ஒரே மாதிரி வந்திருக்கீங்க. It is a Studio Green year, there's no doubt about it at all. What a year it is, 2024 belongs to Studio Green அப்படின்ற ஒரு நோட்டோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். But we're going to start off with a beautiful idea sir. தங்கலான் அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு கதைக்களம், இதுதான் இந்த ஆண்டோடைய என்னுடைய படைப்பு, இதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு அப்படின்னு ஒரு தருணத்தில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இயக்குநரே நீங்கள் சொல்லுங்கள், தங்கலான் பிறப்பெடுத்து நீங்கள் பார்த்து நீ தான் என் அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கப்புறமே வந்து நான் அந்த கதையை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைனை வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கோலார் கோல்ட் ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன், இல்லை சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடச்சிது. சரி, அதை பற்றி படிக்கிறப்போ வந்து என்னால் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த வேர்ல்டோட, அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்போயே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு ஒரு மூணு பீரியட் வந்து சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சு கதையை வந்து நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப வந்து படிக்க ஆரம்பித்தேன். சரி, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தோணவுடனே வந்து சார்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். அண்ட் வந்து ஞானல் சார்வும் வந்து அவர்கிட்ட நான் சொன்னப்போ வந்து இந்த ஐடியா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணு பீரியட் பண்ணணும்னு நினச்சது வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் மூணு பீரியட் அப்படின்றது வந்து ஒரு 3 hours அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுவே வந்து ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்போ ஒரு மூவி பண்ணுறப்போ ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது வந்து அவ்வளோ டைம் எடுத்தது, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 months வந்து பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேரம் அந்த களத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய புத்தகங்கள் அண்ட் வந்து கோலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து வாசித்து அப்போது வந்து இது ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வந்து வேற நிறைய வந்து மித் ஸ்டோரிஸ் இருந்தது, அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் மித்துக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் வந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அந்த எட்வர்ட் கட்சனுடைய அந்த ரிசர்ச் புக்கில் படிக்கிறப்ப தான் தங்கலான்ற வார்த்தையும் நான் வந்து கண்டுபிடிச்சேன். தங்கலான் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பூர்வகுடி சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேர். அண்டு வந்து அது வந்து ஒரு பீப்புள் லீடர், அது அந்த ஊருடைய ஒரு பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு லீடருக்கு வந்து அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிசர்ச்சில் வந்து இருந்தது. அண்ட் வந்து அதுக்கு நிறைய அர்த்தங்களும் இருந்தது. அது பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேரக்டரையும் நான் அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கலான் கேரக்டரை என்னால் அந்தளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறப்ப தங்கலான்னா பலி கொடுக்குறவர், தங்கலான்னா அந்த கிராமத்தை காக்கிறவர், தங்கலான்னா அந்த மக்களை வந்து லீட் பண்ணுறவர், தங்கலான் வந்து அந்த மக்களுக்காக யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த தங்கலான்ற பேருக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் கிடைச்ச உடனே அந்த கேரக்டர் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சரி ஓகே, தங்கலான்ற பேர் டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த தங்கலான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய மக்களுடைய இன்னல்களை போக்குறதுக்கு, இழிவுகளை போக்குறதுக்கு என்ன யோசிக்கிறாரு, எதை வந்து அவர் பார்க்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டு வந்து எப்படி இந்த மக்களோட நெருக்கமாச்சு, எப்படி இதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிச்சா இல்லையா, ஸோ இதுக்குள்ள மித் ஸ்டோரிஸ் வந்து எப்படி வந்து இவங்களை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்களை எப்படி அது வழி நடத்துச்சு, அதுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய லைஃபோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடிஞ்சதா, அண்ட் வந்து அவங்க நினச்ச ஒரு விடுதலையை அவங்களால அடைய முடிஞ்சதா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியாக வந்து மாற்றணும். அண்டு மொரோவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் வந்து அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களமாக அது இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் இது எக்ஸைட்மெண்ட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து வேற ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வந்து பயங்கரமாக வேந்தல் லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து காம்ப்ளீட் பண்ணோன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஆஃப் தாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி ஒரு கதை இருந்தால், இப்படி ஒரு கதைகளும் இருந்தால், அதுவும் விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் உள்ளே இருந்தார்னா, லைக் வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஓரால் வந்ததுக்கப்புறம், ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இறங்குவேன். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? இப்போ நீங்கள் ஞானவேல் ராஜா சார், விக்ரம் சார் அப்படின்னு இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒன்று நடந்தது. எனக்கும் கொஞ்சம் அண்ட் வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அந்த லவ் வந்து ரொம்ப பெரிய பாண்ட மாதிரி ஓகே டன் அப்படின்னு முடிவாயிச்சு, அப்படி பண்ணலாம் முடிவு. சோ தி ஸ்டோரி கம்ஸ் டு யூ தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேங்க இந்த படம் நான் தான் பண்ண போறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்க யூட் பீன் கமிட்டட் டு இட்ல, அது எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டே ரஞ்சித்ன்றது, ஐ வாண்ட் டு வர்க் வித் வெரி பேட்லி. ஸோ அதனால அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட் ஒரு பீரியட்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நாள் இந்த பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அண்ட் சம்படி அவ்வளோ காம்படென்ட்டாக பண்ணுறம்போது, யூனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில் வந்து, இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுக்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். அண்ட் அதில் அழகு என்னென்னா, அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலையில் தான் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும், எல்லா காட்சியுமே, எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் நிஜமாகவே அவங்கள மாதிரி இருந்திருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், வாழணும்னா செத்த சாவத்துக்கு நீ ரெடிஞ்சவங்களுக்கு தான், துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைனா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவுன்னு விளிம்புன்னு சொல்லுவாங்களே, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி, ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப, ஐ மீன், ஒரு 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 விஷயம் நம்ம சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை. ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல் ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும், இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை. யாருக்கும் இல்லை அப்படி சொல்லாதீங்க. ட்ரெய்லர்லயே இவங்க என்ட்ரி தான் சார் ஃபர்ஸ்ட் ஓபனிங். அம்மா எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, பார்வதி வந்து எனக்கு அவங்க பூல இருந்தே நான் அவங்களை ஃபாலோ பண்றேன். ஆக்சுவலி வந்து பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ், அண்ட் வந்து அவங்களோட ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இப்போ ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த, இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், கூட நிற்கிறதுக்கும், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஒரு பயங்கரமாக அவங்கள அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் அதாவது ராதிகா அத்தையும் இன்னொருச்சேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க். ஒன்று பத்து பேர் அதுக்கப்புறம், பட் நீங்கள் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க, இந்த இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மூணு ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. இட் இஸ் சோ ரியலிஸ்டிக். ஆமா, I called him and told, இது வந்து ஆசைப்படக்கூட முடியாது, இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது.
ஏன்னா இவங்களை தவிர மூணு பேர்த்து தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப பேசணும்னு ஆசை வைப்பாங்க. ரஞ்சித் கால் பிடிக்கல, ரஞ்சித் கால் வேணாம். ஐ வாஸ் வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் பிகினிங், ஹீ கேவ் மீ அ டூ லைன் நரேஷன் ஆன் த கால். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல்ஃப், ஏன்னா கங்கம்மாள் யாருன்னு எனக்கு புரிய புரியாது. ஹி டோல் மீ த ஹோல் ஸ்டோரி, ஐ ஸ்டில் டோன்ட் நோ கங்கம்மாள் இஸ், பிகாஸ் ஹி டோல்ட் மீ த ஸ்டோரி லைக் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மூவி. பட் ஹி டுக் டைம் அவுட் த ஜூம் காலில் வந்து ஐ திங்க் ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஹவர்ஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் ரீடிங் த ஸ்டோரி ஃபார் மீ, விச் ஐ திங்க் இஸ் அ கிரேட் திங் கமிங் ஃப்ரம் ரஞ்சித், பிகாஸ் ஹி டசன்ட் டூ தேட். ஆனால் லொக்கேஷன் வந்த பிறகு இட்ஸ் லைக் ஐ வாண்ட் ஆஸ்க் ஹிம் அ க்வெஸ்சன், ஹீ இஸ் லைக் சம் ஏடிஸ் வில் பி தேர், தேர் ஆர் வண்டர்ஃபுல் பீப்புள், பட் ரஞ்சித் என்ன கேள்விக்கும் பதில் கொடுக்குறது அது ஓகே, தட்ஸ் ஃபைன், ஹீ வோன்ட் மூவ் ஹிஸ் லிப்ஸ். ஷீ ஹஸ் அ லாட் ஆஃப் க்வெஸ்சன் நவ, இட் இஸ் நாட் ரியாக்ஷன் டு தியர், லாட் ஆஃப் ஏடிஸ் ஆர் தேர், தே ஆர் ஆல் வண்டர்ஃபுல் பீப்புள், அண்டர்லைன் பட் ரஞ்சித் சன்க்ளாஸ் அண்ட் தட்ஸ் நோ, நவ ஐ காண்ட் ஈவன் லுக் இன்டு மை டைரக்டர்ஸ் ஹியர், ஏ ஒரு ஏட் கண்ணி என்ன சொல்லுது அதஞ்சே. திடீர்னு யோசித்தேன், படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஈஸியாக எடுத்துட முடியும்னு போயிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேரக்டர்ஸு ஆர்டிஸ்ட்டு அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்ப தான் வந்து என்னால் அதை வந்து ஃபைன் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து நான் மாலிகா கூப்பிட்டேன், அந்த லுக் டெஸ்ட் வந்தாங்க. ஸோ அவங்க பண்ணாங்க, எனக்கு என்னென்னா அந்த ஆர்த்தி கேரக்டர் அந்த லுக்கெல்லாம் இவங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து இவங்களால் ஆர்த்தி ஆக முடியுமா அப்படின்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை. சரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செட்டுக்கே போயிட்டேன். செட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த லுக்கில் ஆனால் வந்து அவங்கள நான் ஏற்கனவே செட் பண்ண அந்த ப்ரீ லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஆர்த்தி வந்துட்டாங்க. ஆனால் வந்து போயிட்டு அங்கே போய் இறங்கினோடனே வந்து ஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு அண்ட் மாலிகா வந்து பண்ண சொன்னேன். அது வந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்களாலே பண்ண முடியாது, ஆனால் இவங்களுக்கு ட்ரெயின்டே கிடையாது அண்ட் வந்து அந்த ஃபிசிக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து ஆனால் நான் பண்ண சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் பயங்கரமாக இவங்க மேலே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. என்னென்னா இவங்களால முடியல, ஆனால் டே ஃபுல்லாக வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் அந்த கொம்பு சுற்றிட்டே இருந்தது வந்து பயங்கரமான பெயின்னு, சி ஸ்டார்டட் க்ரையிங்னு வந்து அவங்களால. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஷோ பண்ண முடியாமல், ஆமாம் அவங்க வந்து இதை வந்து ஷோ பண்ணவே இல்லை, என் முன்னாடி ஷோ பண்ணவே இல்லை, நான் பண்ண சொல்கிறேன். ஆனால் நான் வந்து ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளாக மாறணும்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். ஆனால் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆனால் வந்து அந்த கேரக்டர் எப்படியா வந்துன்ற அந்த யோசனை மட்டும்தான் இருந்தது. பண்ண சொன்ன பண்ணி அப்புறம் இவங்க வந்து ஆனால் அது வரல, அன்னைக்கு அந்த த்ரீ டேஸில் வரவே இல்லை. ஆனால் வந்து என்னென்னா ஒரு மூணு மணி நேரம் மேக்கப் போடுறாங்க, வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பண்ணுறாங்க. ஸோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணிக்க ட்ரை பண்ணது இருக்குல்ல, அதுதான் மாளிகா வந்து அவங்களுடைய நான் பயங்கரமாக மூவ் ஆனது ஆக்சுவலி. செம சூப்பர் இது, ஏன்னா அப்புறம் நான் செகண்ட் தாட்டே எனக்கு வரல. ஏன்னா இனிஷியலாக இருக்கிறப்ப வந்து எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது, பட் விக்ரம் சார்கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஆஃப்டர் தட் நோ, நான் வந்து என்ன பண்ணேன்னா, இல்லை இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து இது கண்டினியூஸாக வந்து இந்த அந்த கேரக்டர் வந்து பயங்கரம் பிலீவ் பண்ணி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க, அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரேக், இவங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அந்த சிலம்பம் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு வாத்தியார் அவர் வர வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து
நமக்கு வந்து சிங் சவுண்ட்ல. ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டண்ட் அவங்க பண்ண விதம் இருக்குல்ல, அண்ட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா வந்து கொண்டு வந்திருக்குதுல்ல, அன்பிலீவபிள் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இவர் நம்ம ஜிவி கூட படம் பார்த்துட்டு அதான் சொன்னாரு, நாங்க அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னாரு. அண்ட் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமா படத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தெரியுது திரைப்படத்தினேப்பாளர் தான் பெரிய கியூடோஸ் கொடுக்கணும். அந்த பாம்பு நீங்க பிச்சு போடுறீங்களே சார், பாம்பு கூட இவ்வளவு வாயில சவுண்ட் எஃபெக்ட் வருமா தெரியுது. இந்த பிளாக் பேன்தரோட என்ட்ரியில அங்க இருக்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட், எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல், எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல், அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் தான் எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு, நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருனாலும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஜுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன், பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் நான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்கலானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும், ஆயத்தலூரில் எனக்கு கிடைச்சிது, மதராஸ் பட்டினமில் கிடைச்சிது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ், அசூரனில் கிடைச்சிது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது, சரி இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு வாட்டி, ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மாலவிகாலாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த டீம் எஃபர்ட் வந்து எங்கள் எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும், ஒரு எக்ஸ்டெம்போராக நாங்கள் எதுனோ க்ரியேட் பண்ணுவோம், ஒரு ஜாமிங் செஷன்லாம் இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு, சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த சான்ஸ் அமைஞ்சு. சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க, ஒன்று இவர் பெரிய மியூசிக் லவர், டான்ஸ் லவர் சார். இல்லை ஒரு நல்ல விஷயம் என்ன, ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்ணுறாரு, அதனால எல்லா இந்திய மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. நான் சொல்லுவேன் சார், என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இருந்தால் இரு கூப்பிடுறேன், உமாதேவ் இல்லைன்னா அறிவு வருவேன். ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து எண்டில் வந்து லானி தங்கலானி சாங் வந்து பெரிய ஹிட் எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க, எப்போ அந்த சாங் விட போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டார் சார், சாங் வேணும் சார், எண்டு சார், அந்த செகண்ட் ஆஃபில் வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார், வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணேன், அப்புறம் அறிவு கேம், அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன், அந்த தர 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 எழுதிட்டுருக்கேன், அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து, சார் நல்லாயிருக்கு சார், இங்கே ஒரு ஹை பிச்சாக ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் ஒன்றே அவர் என்ன சொன்னார், சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு. சார் தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் அங்கே இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். நான் கேம் அப் வித் தென் அறிவு கேம் அப் வித் வேர்ட் லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம், தென் தட் கேம் அப் அண்ட் அது வந்து சாங்கை ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதை வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லரில் திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது, இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா சொன்னாரு. ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணு கிட்ட, அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு. சாரி, இன்டரப்ட் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒண்ணு இருக்கு. அது எப்படி பண்ணாருங்க, பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல, தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்கற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும் வாய்ஸஸா இருக்கட்டும் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு,
அவங்க சார் சொல்றது தான், ஒரு ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ், ஸோ த ரூட்டட் வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நான் வந்து என் மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இதை நான் சொல்லணும். இந்த கதையில ஒரு ஒரு வாட்டி இந்த கதையில நான் சொல்லணும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு கதையில ஒன்று இருக்கும், ஆக்டிங்ல ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது. அதனால நாங்கள் எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ் இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லா ட்ரைப்ஸும் அவங்களுடைய அவங்க டியூனே டிஃப்ரென்ஸ் சார். இப்போ நம்ம பண்ணுற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நோட்லேயே சுற்றுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜானே அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி சுத்தி டியூன்ல வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா ட்ரைபல் மியூசிக்கை வந்து இந்தியன் சினிமாவில் பெருசா கவர் பண்ணல. கேரளாவில் நிறைய பண்றாங்க, தமிழ்ல வந்து யாரும் பெருசா கவர் பண்ணல. ஸோ வி தாட் வில் டெல் இட் இன் அன் ஆத்தென்டிக் ஜோன் வேர் யூ நோ இட் இஸ் ரியல் அண்ட் இட் சவுண்ட்ஸ் ட்ரைபல். ஸோ வி ப்ராட் இன் ஆல் தோஸ் வுட்வின்ஸ், தோஸ் வேர்ல்ட் பர்கஷன்ஸ், தோஸ் ட்ரைபல் வாய்ஸஸ், ஸ்டாக்ஸ் ஆஃப் வாய்ஸஸ். இப்போ அதுக்கு பேரலல் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கோயர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்கன் கோயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு சவுண்ட் இன்டர்நேஷனல் பட் டிஃப்ரெண்ட், பட் வி ஷுட் சவுண்ட் ஏர்தி. ஸோ அந்த ஏர்தினஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூனில் நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உட்வின்ஸ் அவர் சில சவுண்ட் சொல்லுவார் சார், ஃப்ளூட் ஒட்டி வரவே கூடாது சார், இது ஒட்டி வரவே கூடாது சார், நல்லா இருக்கு சார், ஃப்ளூட் வேணாம் சார், எனக்கு இது ஒரு ராகமா இருக்கு சார், வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், சரி ரீட்ஸ் எடுத்துட்டு வருவோம், இது வந்து அந்த தென் ஸ்னேக் சாமர்ஸ் அந்த மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஒன், அவர் எந்த கிராமருமே ஃபாலோ பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நாங்கள் வந்து ஆடியோவை வந்து பின் பண்ணி வருவோம். நிறைய வேணாம் சொல்ல கத்துக்கணும். எது கொடுத்தாலுமே அவருக்கு பிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு சரி இது வேணா சார் முதல் முதல்ல வர எக்ஸ்பிரஷன், முதல் முதல்ல வர டியூன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சோ அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி பிரசன்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு வாட்டி. இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து நான் என் சந்தோஷ்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும். நான் என்ன யோசிக்கிறனோ அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அப்படிதான் வந்து இருந்தோன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ ஜிவி வந்து முன்னாடியே வந்திருக்காரு, வெரி பாப்புலர் மியூசிஷியன்னு. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சும்மா போயிட்டு ஒரு முறை மீட் பண்ணேன். இப்போ அஞ்சால் சார்கிட்ட பேசிட்டு சார் நான் ஜிவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பருங்க, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி சார்கிட்டே நான் சொன்னேன் நான், அவருக்கும் வந்து ஜிவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார். சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது, என்னடா அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான், நான் வந்து எனக்கு வேணானா வேணான்னு சொல்கிறப்ப சந்தோஷம் அப்புறம்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான். பார்த்துட்டு கூட எங்க பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்றோம் டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவோம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்ததா சரி இங்க இவரு என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா இப்போ கடைசியா இந்த மினிக்கு மினிக்ல வந்து அவர் என்ன பண்ணார்னா ஃபுல்லா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சுட்டு அனுப்புறாரு. அனுப்பிச்ச உடனே நான் சொல்றேன் சார் எனக்கு சில சவுண்ட் எல்லாம் எனக்கு வந்து இங்க வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டுடியோ போயிட்டு எது எது உங்களுக்கு வேணான்னு சொல்றீங்களோ அதெல்லாம் எடுத்துருவேன். வேணும் வேணாம்
டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது. அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோடய தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, அதை கன்வே பண்ண முடிஞ்சது, அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதை இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னராக ஒரு எமோஷன் இருக்கும், அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். சோ பியூட்டிஃபுல் சார். எனக்கு ஒரு பெரிய டவுட் சார், ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்துல ஆண்டகனிஸ்டா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்டரி ரியாலிட்டி அண்ட் மித்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை, இவங்களும் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியை ட்ரெய்லர்லேயே. அப்போது இவங்க ஆர்த்தி பண்ணணும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்கள் ஆர்த்தி பண்ணணும் நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? வென் டிட் யூ டிசைட் ஓகே ஐ எம் ஆர்த்தி? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good makers movie. Our combination is very rare. My manager told me that, you know, Ranjit sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, please, like somehow just, you know, make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjit sir doesn't talk. So he doesn't... போராட்டமா இருக்கு போல கே சார் அவங்க கூட. It's all coming out. நான் நடிச்சேன். So then they sent me the script. So then I read the script and then I read the character and I was blown away. I was like, wow, you know, such a... Nobody has written, nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, yeah. As we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, you know, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, it's when I started finding out what his exact vision was. You know, it's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and you know, I'm eternally grateful for Aarti. How was the experience first week of shoot? அவங்களே வழி எல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. இல்ல இல்ல, இவர் ஒரு ஏழு நாள் அடிச்சாருங்க சார். நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. அதனால அவரும் நினைச்சு போனது வேற, பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளவு அடி வாங்கினாலும் நல்லவேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவு அடி வந்திருக்கு. என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் 50% is what a director writer writes for you. So அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசுல இருக்கும். நீங்க என்ன கேரக்டர் அவர் எவ்வளவு உண்மையா எழுதியிருக்காரோ அதுதான் மனசுல நிக்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா விக்ரம் சார் எல்லாம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், எல்லா படத்துலயும் வீட்டை குறைப்பாரு, இதை பண்ணுவாரு, நமக்கே கஷ்டமா இருக்கும், என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க நம்ம தங்கலான் பூஜையில சொன்னேன், அவ்வளோ பண்ணுற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியாக இருந்தால்தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது வந்து தங்களானில் இவங்க மூணு பேருக்குமே பயங்கரமாக அமைஞ்சிருக்கு. நாட் ஒன்லி மூணு பேர், எவ்ரி கேரக்டர், எவ்ரி ஒன், எவ்ரி ஒன், எவ்ரி ஒன், ஆல் ஆஃப் தெம்.
So that, you know, it falls in place in only few scripts. I think Thangalan is one of those. GV Darling சொல்றப்போ ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்றோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் விக்ரமண்ணா வீட்டில் மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்கிறாரு. 3 months நாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months ரைட். நான் வெளியே வந்தோன்னே வான் பண்ணுறேன், மற்ற ஹீரோ மாதிரி நினச்சிக்காதீங்க, இப்போ இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டாக சொல்லணும். இல்லை சார் முடிச்சிடலான்னு ஃபர்ஸ்ட் டே மூணு பேரை குண்டாச்சு. ஆமாம், எவிடன்ஸும் இருக்குண்ணா. 3 months கழிச்சு போகிறோம். எதுக்கு போகிறோம்னா மறுபடியும் 2 months வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போகிறோம். நான் போகிறப்பே சொன்னேன் செத்தோ நமன்னு சொல்லிட்டு நான் பயத்துலேயே போகிறேன். பட் இவர் என்ன நினச்சி வந்தாருன்னு தெரில. நாங்கள் எங்கே அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சின்ன 1 centimeter கூட முடிய கட் பண்ணல. 3 months அப்படியே இருந்ததுலேருந்து 22 kgs குறைஞ்சி வந்திருக்காரு. முடியெல்லாம் வளர்த்தி நான் செத்தொண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னால் ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டாரு, கம்ப்ளீட்டாக ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த 3 months நீங்கள் அவ்வளோ குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி. அப்புறம் உள்ளே போய் 2 பேருக்கும் அல்ல இல்லை, உள்ளே போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு போயிட்டார் இவர். உடனே கட் பண்ணிட்டாரு. என்ன ஷாக் ஆகிட்டேன், உடனே முடியலை கட் பண்ணிட்டாரு, தா மீசில் கட் பண்ணிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் சார் சார் ஏன் சார் அப்படி நெல்லில் வந்து போயிட்டார். என்ன பிறகு வந்தார் பார்த்தா எல்லாம் கட்டு உட்காட்டேன். முடியாதுமா ரொம்ப நம்மளுக்கே. ஆமா சார், இவர் மனக்கடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் ஐ திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினுண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல, அவ்வளவு மனக்கடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு மனாலோவில் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியாக. நான்லாம் மனாலோவில் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மனாலோவில் பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா வாட் கோஸ் இன் டு தட்? ஃபர்ஸ்ட் இஸ் சாரோட ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச், அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? இன்னும் அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறபோது நம்ம எப்படி வேணாலும் இருக்கணும். அதில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்கன்னா தட்ஸ் மூவி. பட் இந்த மாதிரி இது பண்ணும்போது ஐ தாட் வி ஆல் ஃபீல் தட் அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவ மெலிஞ்சி இருக்கணும், அப்படி இருந்தால் தானே அந்த டைம்ல நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் சார் மாட்டாங்க. மேபி தென் அண்ட் தென் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பண்ணும்போது அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க, இப்போ வந்து அது மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது அந்த இடத்துல. இது வெரி பேசிக்ஸ் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும்ல, நம்ம உட்கார்ற விதம் எல்லாமே, அவங்க உட்கார்ற விதம், நடக்கிற விதம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரஞ்சித் கிட்ட பேசினேன். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் பார்த்தேன் அது பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுற ஒரு விஷயம், பட் அந்த கேரக்டராகவே மாறேன். நான் வந்து கொஞ்சம் தாட் புட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகணும். ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அங்கே இடத்துல போயிட்டு. இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேறு, பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம், எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள். அன்றைக்கி ஒரு வேற ஒருத்தவங்க வந்தாங்க லொக்கேஷனுக்கு, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க வந்து ஆடாக தெரிஞ்சாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஐயில் சொல்லணும், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேறு விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ், எப்பவுமே வந்து ஒரு நார்மலாக அந்த மேக்கப் போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீனுமே வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும், வேலை நடந்துட்டுருக்கோம், இல்லை சண்டை நடந்துட்டுருக்கோம், இல்லை ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது இல்லை. இப்போ உடம்பு பூரா நச நசன்னு, அதுக்கப்புறம் காய காய ஒரு மாதிரி உறுத்தும் அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு, அது வேற ஒரு இதெல்லாம் மீறி அந்த ஒரு நச நசன்னு இருக்கும், ஹாட்டாக இருக்கும், நைட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட், அண்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நசனில் கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்கள் ஷார்ட் என் ஷார்ட்டு அப்புறம் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான் அந்த சீன், ஒரு ஷார்ட் தான் அந்த ஒரு ஷார்ட்டில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அது வந்து நிறுத்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷார்ட் எடுக்கணும்னு நான் போய் ஃபோனில் இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம், அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்ணுறதுனால நம்ம சேர்க்கிறலாம் பக்கத்தில் வைக்க முடியாது, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அந்த வெயிலே அங்கே தான் கிடப்போம், அங்கே தான் எந்திரிப்போம், அங்கே அந்த அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே டேக் தான். உள்ளே போனோடனே இவங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்போ தான் நாமளும் அது ஒரு டேக்காக தான் போவோம். பட் அந்த ஃபஸ்ட் டேக் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, எங்களுக்கு தெரியும்.
ஆனால் அதுலேருந்து வந்தால் தான் போகும்போது அது பழகிடுது இல்லை. ஸோ எனக்கு ஐ மீன் ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அது கஷ்டம் எனக்கு, எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம், பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறமோ. ஐ திங்க் நானும் எங்களை எல்லாருமே பண்ணும். பட் எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தார் ஒரு நடிகராக. தேங்க்ஸ் ரஞ்சித். ஐ ரியலி ஸோ ஏன்னா இன்ஸ்பைர் மீட், பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷனில் எடுத்துகிட்டு தேர்ஸ் அ லாட் ஆஃப் லைக் எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு டில் வி ஜெல். பட் ஆஃப்டர் தட் லைக் ஹவ் யூ சேயிங் ஜிவியோ சந்தோஷ், அவர் வந்து ஒரு ஷார்ட்ல நான் அவர் பண்ணிட்டு அது அந்த ஆமாம் அது வேண்டாம், லைக் ஹீ நோ எக்ஸாக்ட்லி ஐ நோ எக்ஸாக்ட்லி எது வேண்டாம், மேபி இது பண்ணியிருப்பேன் வேறு எதுவும் ஒன்று பண்ண. ஸோ அது இல்லாமல் அப்படியே சில டைம்ல நான் கேட்பேன் என்ன பண்ண உங்களுக்கு தான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்கள் சண்டர்ஸ்டூ லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் திங். அண்ட் அழகு என்னன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளோதான் இருக்கும் படம் முழுக்க, ஆனால் உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொரி இருந்து இல்லை இப்படி நிற்கிறது போயிடும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாப் ஃபார் ஆல் ஆஃப் திங் லைக் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாலும் ஒருத்தரும் அடிபட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் வாஸ் ஹேப்பனிங். விழுறும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல எல்லாமே, அங்கே வந்து மணல் நான் நினச்சேன் நல்லா பழைய காலத்து நிறைய அப்போலாம் மரங்கள் இருக்கோம்ல எல்லாம் எல்லாமே இட் வாஸ் ட்ரை, ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு கோளாறுனர். இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல் தான் பாறை தான், ஒவ்வொரு இதை எடுத்தாலும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் ரொம்ப சர்வசாதம். ஏ ஒரு தேல் ரெண்டு தேல் கொண்டானா அவன் போய் கல் எடுப்போம் 3 தேல் வேற என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பான் ஒரு பாம்பு அங்கே அதில் அடுத்த கல் ஒரு பாம்பு, நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டுவரியல் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க விட்டுருவோம் ஏன்னா நம்ம விஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மாதிரி குளிரில் அந்த மாதிரி நச நசன் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் இல்லை இல்லையா, இப்போ காஸ்ட்யூம் இருக்கும்போது நம்ம வந்து பேடன் போடலாம் இது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோமணத்தில் இருக்கனால விழுவோம் அடிபடுவோம் ராக்ஸ். ஸோ தட் வாஸ் இட் வாஸ் பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணுச்சு லைக் கஷ்டம் தான் பயங்கரமான கஷ்டம், ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே உணர முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸும் யார் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்லாம் இருந்திருக்கும் பட் அவங்க வந்து தங்களால் நாங்கள் இப்படி பண்ணோம் சார் ஆஃபீஸ் போன பிறகு சாப்பாடு போட்டார் அப்புறம் இங்கே போன பிறகு ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாமல் பொண்ணுங்களாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் படகி போச்சுங்க கோமணத்தில் தான் சுற்றுவோம் தென் இது பண்ணோம் அது பண்ணோம் கஷ்டங்க எவ்ரிபடி ஸ்டாக் ஆனால் எல்லாருமே பெருமையாக பேசுவோம். Yeah. How many movies can you talk like that? அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லீங்க சார் நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் பாடிலி ப்ரிப்பரேஷன், பட் இதுல வந்து இன்னொன்னு ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது சார் மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த லைஃப் சவுண்ட் சிங் சவுண்ட்னு சொல்றீங்களா எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம் தானே நீங்க ஷூட் பண்ணிடுவீங்க நேரம் அது டபிள் ஸ்டுடியோக்கு வரும் சார் அங்கே பேசிடுவாரு மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது மக்களுக்கு எளிதாக புரியவீங்களே. ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்டரி திங் தான் ஆக்சுவலி. அது ஏன் அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம் அவங்க பயங்கரமாக அங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் ஒர்க்கிங் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப நான் என்னால் அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான். அண்ட் வேர்ல்ட் வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து இந்த சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்ட்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றக்கு அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சின்னா ஆக்டர்ஸ் வந்து பயமாக பண்ண போகிறாங்க ஆக்டர்ஸ் வந்து வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுற விதம் அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரீலாக அப்போயே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணி என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்டே வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விருமாண்டிலலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்குறப்ப படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சின்ன படம் இப்போ என்ன நான் ஒரு விக்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன் அது வந்து ஒரு சின்ன படம் தான் அது 30 மினிட்ஸ் படம் அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன் செம சூப்பராக ஒர்க் ஆச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா அப்போ சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கரெக்டான ஆக்டர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமா அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணது தம்மம்ல செம்ம ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்ப நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி, அண்ட் மார்வெல் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து ஸ்ட்ரைட் பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மலைக்காவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்கம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்ப நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஆடியன்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும், அந்த பேசுறது கத்துறது. அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்ட், அப்புறம் வந்து அங்க இருக்கிற காத்து, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியல கொடுக்கும். அதுதான் வந்து அதோட வேல்யூஸ். டப்பிங்ல எப்படி பண்ணோம்னா ஃபுல் வாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்ட் மட்டும் எடுத்து பண்றப்போ அந்த டப்பிங் வாய்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒரு சவுண்டு வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார், ஒரு சவுண்டு கத்தி பேசுவார், திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது, அதில் ஒரு ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும், பேசுறது கிளியராக இருக்கும், அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு அதனால எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னே நினைப்பேன் நான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம், நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் ஒன் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம். அண்ட் ஃபிலிமோடைய என்ன சொல்கிறது ஒரு அடுத்த கட்ட லெவல் தான், ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது. ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் சில இதுவும் எனக்கு கஷ்டம்னா என்னோடய ரெண்டு கேரக்டர், அந்த ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி செங்கோடு அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணால் பாருங்க மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு பட் அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது, நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சு இல்லை ஒய்டு வச்சு இல்லை சும்மா பேசாம லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீனில் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம், அந்த ஸ்கிரிப்டில் ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படத்தில் நம்ம அது பண்ணலாம் அப்படியே.